ஏப்பா அழகராசு அங்க என்னப்பா பண்ற? மாமா கண்ணாலம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ற மாமா. அதுக்கு என்ன அண்டா குளோர் தலை விட்டு யோசிக்கிற? அது என்னமா தெரியல மாமா, இதுக்குள்ள தலை விட்டாதான் யோசனையே வருது மாமா. ஏண்டி நம்ம ஊர் சினிமா கொட்டாயில எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டிருக்காருல்ல, உங்க அண்ணன் போய் பாக்க சொல்லலாம்ல? போ மாமா, எனக்கு அந்த படம் எல்லாம் பிடிக்காது மாமா. எனக்கு இந்த அஞ்சலுக்குள்ள வண்டி படம் தான் மாமா பிடிக்கும். அட அந்த படம் தான் நம்ம ஊர் தியேட்டர்ல ஓடுது, நீ போய் அஞ்சலுக்குள்ள வண்டி படத்தை பாரு. அப்ப நீங்க வா மாமா, போ. நீ போய் அஞ்சலுக்குள்ள வண்டி படத்தை பாரு, நான் இங்க எட்டக்குள்ள வண்டி படத்தை பாக்குறேன். மாமா அந்த படத்தை நானும் பாக்குறேன் மாமா. அந்த படத்தை நான் மட்டும்தான் பாக்கணும், நீ அஞ்சலுக்குள்ள வண்டி படத்தை பாரு. உனக்காக 10 ரூபாய் தர்ற, படம் பார்த்துட்டு போண்டா வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாவகாசமா வா. மாமானா மாமாதா, தங்கச்சி தங்கச்சி போயிட்டு சும்மா பேசிட்டு இருப்பேன். டேய் துணிய துவைச்சது போக ரெடியாவு, நான் போய் 10 பணம் மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன். என்ன ரெடியாவு என்னடா மாமா, எட்டுக்கள் வண்டி பட ஆரம்பிச்சா மாமா? இன்னும் ஆரம்பிக்கலரா, நீ போ படம் போட்டுக்குவாங்க, நீ போய் பாரு இங்க எல்லாம் படம் ஆரம்பிச்சுக்குவாங்க. கண்ணம்மா எந்திரி, நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். கடைவீதிக்கு போய் அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்து நாய்புடி நாய்புடி ஓடுற. இல்ல மச்சன் ஊர்ல இருந்து வந்திருக்கான், அவனை எலும்பு துண்ணாக்கு நினைச்சு நாய் துரத்திட்டு ஓடுது, அதனாலதான் நாயப்புடிக்கு சொல்லி சொல்றேன். பாத்து வாடா, அந்த சரசுவுக்கு தெரிஞ்சது, என் கண்ணு மொழிய நோண்டிடுவா. ஆமா அன்னைக்கே சொன்னே, இன்னைக்கு ஸ்பெஷல் கல்லு குடிப்போமா? எங்கன்னு இருக்கு ஸ்பெஷல் கல்லு? அந்த தாமர பயலுக்கு தனி மரம் போட்டிருக்கா, இன்னைக்கு அதுல புகுந்து விளையாடிடுவா. விளையாடுறோம் எல்லாத்துக்கும் நீயே முந்திக்கடா தெலகடா. சாப்பிடுற கல்ல விட இன்னைக்கு தனி ருசி. தாமரைக்கு வச்ச தனி மரத்து கல்லுடா, சரசு சரக்கு சரக்கு தாண்டா. மாதாடி பயத்தை கலக்குதுடாடா. நடக்க முடியல, சோதனை மேல் சோதனை போதுமட சாமி, வேதனை தான் இங்கிருக்க தாங்காத ரோதனை. மாமா காஞ்சி போன வயிறெல்லாம் பத்தாத சோத்துப்பானை பார்த்து ஆறுதலடின்னு சொல்லுவாங்க மாமா, அந்த சோத்துப்பானையே காஞ்சி போனா எதை பார்த்து மாமா நான் ஆறுதல் அடைவேன். அண்ணா எப்பவுமே நான் உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் பாக்கணும். அதுக்கு நீ அரிசி மண்டி தாண்டி வச்சிருக்கணும் மாமா. ஆனந்த நினைச்சு பார்த்து கேவலப்படுறாரு மாமா. ஆமா இவர் சிவாஜி சாவித்திரி பாசமால பொலியுது மாமா. போனா போதுன்னு உனக்கு வயசான காலத்துல நகைச்சு கட்டி கொடுத்தா ஜெகத்தனமா பேசுற. யாருக்கு நான் வயசாயிட்டு ஒரே தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு புல்லுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அல்லுவதோ திறமை, அத்தனையும் புதுமை. தண்ணியை போட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். குஜாலகியம் நல்லா இருக்க. இன்னைக்கு உன்ன பாரு நானு. ஐயோ இவன் என்ன இந்த ரேகத்தை சாப்பிடுறான், நம்ம கையில கிடைச்சா பட்டையில ஏப்பிடுவானே. என்ன கண்ணடிக்கிறான்?
பாடுபட்டவனுக்கு 10 வரல, இழுத்து வாயனுக்கு 20 வரலான கதையா போச்சு. ஏப்பா சாமி கண்ணு, நான் ஒரு வேலையை சொல்லுவேன், நீ செய்வியாப்பா? மாமனின் சொல் கேளாத மைத்திரன் உண்டா மாமா அவர்களே? ரொம்ப புள்ள இருக்கிற கேட. இந்த பார், இந்த கமலை கொண்டு போய் வச்சு, ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. மாமா, 1000 ரூபாய்க்கு நமக்கு அப்படி என்ன மாமா கஷ்டம் வந்துருச்சு? நீ ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டியாப்பா. நீ என்ன மாமா சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுற, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, உனக்கு மீன் வாங்கணும், முட்டை வாங்கணும், கோழி வாங்கணும், இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. இந்தா மாமா சொல்றது வாசம் தான். சரி மாமா, மாமா இதெல்லாம் இருக்கட்டும் மாமா, இதெல்லாம் வந்து மாமா, மாமா மாமா எல்லாம் தின்னுப்படாத மாமோய். போனவன் அப்படியே போனவன் தான்டா. இனி பார், 4 தலையை பிடிச்சி வாங்கின